ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த ஈஸ்டர் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாஸ்டர் அம்மா நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார்கள். பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளுக்காகவும் நாங்கள் கர்த்தாவின் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளில் உலகமெங்கும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஜீவனோடு உயிர்த்தெழுந்த இந்த கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஈஸ்டர் பண்டிகை ஒவ்வொருவரும் நினைவு கூர்ந்து ஆண்டவரே கர்த்தா உமக்கு நன்றி செலுத்துகிறதான இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய கல்லறை திறந்திருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அந்த உயிர்த்தெழுதலின் அந்த வல்லமே ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த நாளில் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருடைய கர்த்தாவே ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே நம்முடைய வல்லமினால் நிரப்பி உயிர்ப்பித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உன் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளில் ஒவ்வொருக்குள்ளேயும் பாயட்டையா. விசேஷமாய் கர்த்தாவே இந்த கொரோனாவில் ஆண்டவரே இந்த வைரஸில் பாதிக்கப்பட்ட மக்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இயேசுவே நீர் ஜீவனோடு இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் ஐயா. ஆண்டவரே நீ சர்வ வல்லமுள்ள தேவன், உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு கர்த்தாவே. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை ஒருவரும் இந்த நாளில் அனுபவிக்க நீர் அனுகிரகம் செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஈஸ்டர் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து கர்த்தாவே உம்முடைய வரைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இப்பொழுது நாம் நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 157வது பாடல் கீதம் கீதம் என்ற பாடலும், மற்றும் ஆங்கில பாடல் புத்தகத்திலே 52வது பாடல் பிகாஸ் ஹி லிவ்ஸ், இந்த இரண்டு பாடல்களை இப்பொழுது நாம் பாடுவோம். பாடிடுவோம் இஸ்ரவேலின் தேவனே, எழுந்தார் அல்லேலூயா, ஜெயம் என்று
They called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. I can face tomorrow because he lives. All fear is gone because I know he holds the future and life is worth the living just because he lives. நாம் ஜப நேரத்துக்குள் கடந்து செல்வோம். சகோதரி ஜீவமணி அவர்கள் இப்பொழுது நம்மை ஜபத்திலே வழிநடத்துவார்கள். ஹலேலூயா. அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இதோ மறித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த உயிர் தெழுந்த திருநாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்காக ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்களை உம்முடைய கர்த்தாவே ஆண்டவரே பிள்ளைகளாக மாற்றும்படியாக நீர் எத்தனையோ காரியங்களை கடந்து வந்து ஆண்டவரே கர்த்தாவே கடைசியாக தேவரீர் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நீர் பெற்று உயிர்த்தெழுந்தபடியினாலே நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கட்டும், உம்முடைய தயவு பெரிதாக இருக்கட்டும். இதுவரையிலும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறபடியினால், உயிருள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கும் நீ செய்து வருகிறபடியினாலே நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம்.
ஓ ரக்து நமங்கர தீரநந்தர பஷந்தரப லக் ரோஷியாங்கரபா லீராங்க பௌதி ஆனமன மங்கரபா. மனம் பதறுகிறவர்களை நோக்கி, நீங்கள் மனம் பதற வேண்டாம், ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் ஜபத்திற்கு பல் கொடுக்கிறவர், தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை அவர் தள்ளாதவர், கால தாமதம் ஆனாலும் ஜபத்திற்கு பதில் வந்தே தீரும். ஆகவே தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய பாதத்தை முத்தம் செய்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவர். ரி சங்கியா கரபா, வழி இல்லைதான், ஆனாலும் தேவனால் வழியை உண்டாக்க முடியும். ரத்ரிபி கனா ஷபியா கரபா, என் ஜனங்கள் என்னை நோக்கி பார்க்கிறவர்கள், என் சமூகத்திலே தரித்திருக்கிறவர்கள், என்னுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறவர்கள், உபவாசித்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறதில்லை. அவருடைய அவருடைய ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். ரிமௌ ஷங்கியா கரபா, ரம் தோக்கோ ஹஷ்யா கரபா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ரம் கியூகோ ஷங்கியா கரபா, தேவ ஜனங்களை பாதுகாக்க விசேஷித்த தேவனுடைய கரம் நீட்டப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறது. மருஷபிகோ லக்ரோதனா லம்ருக்யா கரபா, ஜனங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவ ஜனங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஒரு பங்கு இரட்சிக்கப்படும், ஒரு பங்கு இரட்சிக்கப்படும். ரிகோஷியாங்கியா கரபா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை மறந்தார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஓ தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை மறப்பதில்லை. அவர்களை அவர் உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் அல்லவா, உள்ளங்கையிலே வரைந்ததை அவர் மறக்க முடியாது. ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமச்சாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். ரியாஷாங்கியாக்கிரபா லக்ரோதனா ஷலரியா லிமரூதனா லிமரூதனா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை, உங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக தேவன் அருளின வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவைகளை வாசித்து 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 ஸ்தோத்தரியுங்கள். எத்தனையோ காரியங்களிலே ஜெயத்தை பெற்ற தேவஜனம், தோல்வியுறாத தேவஜனம், இந்த முறையும் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் படித்து நீங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அநேக காரியங்களிலே உதவியாயிருந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் இப்பொழுதும் மாறிப்போகவில்லை, அவை அப்படியே பலிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரிமௌ ஷலரி கமௌதியா, கர்த்தர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அவரிடத்திலே ஒரு திறவுகோல் உண்டு. தேவஜனமே, திறவுகோல் இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், திறவுகோல் இல்லையே என்ன செய்வது? ஆனால் மனுஷனிடத்திலே இல்லை, கர்த்தரிடத்திலே ஒரு திறவுகோல் உண்டு. அவர் தாவீதின் திறவுகோலை உடையவர். ரிமௌ ஷங்கியா கரபா ஓராதினமௌ சாந்தர பலரக தரபா லிக்ரோஷியாங்கர பலரக தரபா, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை நடத்துவேன். மக்கா வறட்சியான காலம் வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த மகா வறட்சியான காலத்திலும் கூட உன்னை நடத்த என்னால் முடியும். தேவ ஜனங்கள் கலங்கியிருக்கிறார்கள். அவருடைய கலக்கத்தை மாற்ற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிற சத்துருவை நான் ஏழு வழியாய் விரட்டி அடிப்பேன். பயப்படாதே என் ஜனமே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன்.
தேவ ஜனங்கள் அதிகமாக செபிக்க வேண்டும், தேவ பாதத்திலே காத்திருக்க வேண்டும், பயப்படக்கூடாது. கர்த்தர் இதுவரையில் உங்களை வழி நடத்தினார், இன்னமும் நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ரிமலரதரபா சந்தரபா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாளிலே கர்த்தாவே தேவ ஜனத்தையும் தேவனுடைய ஊழியக்காரர்களையும் எல்லாரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் ஆண்டு இதில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்து ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதால் எங்கெல்லாம் தேவ ஜனங்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் மேல் உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக, உம்முடைய கரம் இருப்பதாக, அவளை சூட வேலியெடுப்பீராக, தேவ தூதர்களை வைத்து அவரை காப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. இந்த நாளிலே நாம் யாவரும் சேர்ந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். மார்க் சுவிசேஷம் 16 அதிகாரத்தை நாம் யாவரும் சேர்ந்து இந்த நேரத்திலே நாம் வாசிப்போம். மார்க் 16 அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவரும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகி இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதலாக தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தின் நிமித்தம் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவருடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமீன். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் ஆண்டவராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து
7 செய்திகளை உங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளோம். அந்த 7 செய்திகள் நம்முடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். முதலாவது செய்தி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த 10 சத்தியங்கள். இரண்டாவது செய்தி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி இறையல் படிப்பு. மூன்றாவது செய்தி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும் கலங்கின சீஷர்களும். நான்காவது செய்தி, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஐந்தாவது செய்தி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் 7 கேள்விகள். ஆறாவது செய்தி, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை விசுவாசியின் ஜீவியத்தில் செயல்படும் 3 இடங்கள். ஏழாவது செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து 3 சத்தியங்கள். இந்த 7 செய்திகளுடைய வேத வசனங்கள் அடிப்படைகள் எல்லாம் நாம் ஏற்கனவே அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து இந்த 7 செய்திகள் ஒவ்வொன்றும் மிக மிக முக்கியமான சத்தியங்களை கொண்ட செய்திகள். ஆகவே அதை எல்லாம் நீங்கள் வாசித்து, குறிப்பாக வேதத்திலிருந்து அங்கே ஒவ்வொரு சத்தியத்திற்கும் அடிப்படையாக சொல்லப்பட்ட வசனங்களை நீங்கள் வேதத்திலிருந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் யாவருக்கும் இந்த செய்திகளை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அந்த முதல் செய்தியை நாம் சுருக்கமாக தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த 10 சத்தியங்கள். முதல் சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்துக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. ப்ரீ எமினன்ட் டாக்ட்ரின், அவர் உயிர்த்தெழாமல் இருந்தால் நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு அஸ்திபாரமே இல்லாமல் போயிருக்கும், நம்முடைய ரட்சிப்புக்கும் ஒரு அஸ்திபாரம் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாக அடிப்படையான சத்தியம். ரோமர் 10 அதிகாரம் 9-10 நாம் வாசிக்க கேட்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தேவ வல்லமை விளங்கிற்று. பவர், எபேசியர் 15:15-21 நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து. நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஆண்டவருடைய வல்லமைக்கு உதாரணமாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிப்பிட சொல்லப்பட்டதை நாம் பார்க்கும். அப்படி என்றால் ஏன் இதை உதாரணமாக வேதம் சொல்லுகிறது என்றால்,
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே தேவனுடைய மிக உச்சக்கட்டமான வல்லமை விளங்கினது. காரணம், பிசாசானவன் அந்த உயிர்த்தெழுதல் நடைபெறக்கூடாது என்று அவனுக்குள்ள அத்தனை வல்லமையும் அவன் பயன்படுத்தினான். ஆகவே ஆண்டவர் உயிரோடு எழும்பொழுது அது எதை குறிக்கிறது என்றால், பிசாசனுடைய எல்லா வல்லமையும் பயன்படுத்தினாலும் தேவ வல்லமே அதைவிட பெரியது. ஆகவே இந்த சத்தியம் நம் இருதயத்துக்கு ஆழமாய் செல்ல வேண்டும். ஏனென்றால் வசனம் என்ன சொல்கிறது, அதே வல்லமை, ஆண்டவரை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும்படி ஒரு பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு தர வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். ஆகவே நாமும் அதை வாஞ்சித்து இந்த நாட்களிலே ஒரு பிரகாசமான மனக்கண்களை பெற்று நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை உணரும் பொழுது வேறு எந்த வல்லமையை குறித்தும் நாம் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கிறது. பர்பஸ். 2 கொரிந்தியர் 5:14-15 வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம். நாம் கேட்ட இந்த வசனத்திலே வாழ்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக மறித்து உயிர்த்திருந்த அவருக்காகவே நாம் வாழ வேண்டும். அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு நோக்கம், எதற்காக இந்த உலகத்திலே வாழ்கிறோம், நமக்காக அல்ல, நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து ஆண்டவருக்காகவே நாம் வாழ்கிறோம். 4வது குறிப்பு, பரிசுத்தம், பியூரிட்டி. 2:12-14 வாசிக்க கேட்போம். ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நாம் கேட்ட இந்த வசனத்திலே வேதம் என்ன சொல்கிறது, ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது என்றால் பாவத்துக்கு நாம் மரித்து ஆண்டவருக்காக நாம் உயிர்ப்பிக்கிறோம். ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாக நாமும் என்ன செய்கிறோம், நம்முடைய பாவங்களுக்கு மரித்து ஆண்டவரே நான் இனி உமக்காக வாழுகிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே இதுவரை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுத்து நான் பாவத்துக்கு மறித்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 5வதாக, இந்த உயிர்த்தெழுதல் மிக முக்கியமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ப்ரையாரிட்டி. 3:1-2 நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். நாம் வாசித்த இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறதுனாலே
நாமும் கீழானவர்களில் அல்ல மேலானவர்களே நாட வேண்டும். எது நமக்கு முக்கியம்? இந்த வாழ்க்கையிலே பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு முக்கியமா, அல்லது நித்தியத்துக்கு அடுத்த பரலோகத்துக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் முக்கியமா? ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆறாவதாக, இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து சோர்ந்து போகாமல் விடாமுயற்சி பெர்சவியரன்ஸ் நமக்கு தேவை என்பதை உணர்த்தி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 3:3-9 நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். நாம் வாசித்த இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறபடியால் எப்படிப்பட்ட பாடுகள் சோதனைகள் வந்தாலும், நாம் விசுவாசம் சோதிக்கப்பட்டாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. தேவனை விட்டு பின்வாங்க கூடாது. ஏனென்றால் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கொடுத்து எதையும் தாங்கத்தக்கதாக ஒரு பலன் நமக்கு தருகிறது. வேதம் நமக்கு வாக்கு கொடுக்கிறது, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி ஆண்டவர் நம்மை ஒருபொழுதும் சோதிக்க மாட்டார். அதிலிருந்து தப்பித்து கொள்ளவும் ஒரு வழியை அவர் உண்டாக்குவார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அவர்களால் தாங்க முடியும், சகிக்க முடியும், அவருடைய திராணி என்ன என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே நம் ஒருவரையும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சின அளவுக்கு தேவன் சோதிக்க அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே அந்த நம்பிக்கையை நாம் பற்றி கொண்டு எந்த காரணத்தை கொண்டும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 7வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நாம் எல்லாருக்கும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறது. வேதத்திலே அப்போஸ்தலர் 4:33 வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவனுடைய அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் அவர்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக பலமாய் வல்லமையாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2000 வருடங்களிலே உலகம் எங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரவியிருப்பதற்கு காரணம் என்ன? அந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அவர்கள் எங்கும் பரப்பினார்கள். நம்முடைய இந்திய தேசத்திற்கும், விசேஷமாக நம்முடைய சென்னை பட்டணத்துக்கும் இந்த சுவிசேஷம் வந்தது. சத்திரத்திலே அப்போஸ்தலர் தோமா அவர்கள் இந்தியாவுக்கு வந்து கடைசியாக நம்முடைய சென்னை பட்டணத்திலே இந்த சுவிசேஷத்தை அறிவித்த இரத்த சாட்சியாக
இந்த பட்டணத்திலே அவர் மரித்திருக்கார். ஆகவே அப்போஸ்தலருடைய பரிசுத்தவானுடைய ரத்தம் நம்முடைய பட்டணத்திலும் நம்முடைய தேசத்திலும் சிந்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உலகமெங்கும் அவர்கள் சென்று ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாக இருந்தார். அப்படிப்பட்ட சாட்சிகள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்த உதாரணங்கள் நம்முடைய தேசத்திலே ஆதி சபையின் காலத்திலே நடைபெற்றது. ஆகவே நாமும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்த சாட்சியை பலமாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எட்டாவது சத்தியம், நமக்கு கிடைக்கும் பாக்கியம், ப்ரிவிலேஜ், ரோமர் 8:34 வாசிக்க கேட்போம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நாம் வாசித்த இந்த வசனத்திலே நமக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியத்தை குறித்து பார்க்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இப்பொழுது என்ன செய்கிறார்? நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனிடத்திலே நமக்காக மன்றாடி கொண்டு தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறார். ஆகவே இந்த பெரிய ஸ்லாக்கியம் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலமாக இன்று நாம் பெற்று ஏராளமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் நமக்காக பரிந்து பேசி வேண்டுதல் செய்து மன்றாடி கொண்டிருக்கிற உயிர்த்தெழுத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த நாட்களிலே அதை உணர்ந்து ஆண்டவருக்கு அதிகமாய் நாம் நன்றியாக இருக்க வேண்டும். 9வது சத்தியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நடைபெறும் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு மாதிரியாக, பேட்டர்ன். 1 Thessalonians 4:13-18 வாசிக்க கேட்போம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தத்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நாம் வாசித்த இந்த வசனங்களில் நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல துக்கிக்க வேண்டாம். ஏனென்றால் ஆண்டவர் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தரோடு வாழுவோம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவொருவரை தேற்றுங்கள் என்று வேதம் சொல். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரோடு நின்று விடுதல்ல, நம் யாவருக்கும் அதே உயிர்த்தெழுதல் நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 10வது சத்தியம், முன்னெச்சரிக்கை, பிரமானிஷன். அப்போஸ்தலர் 17:31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மேலும் ஒரு நாளை குறிக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றால், தேவன் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார். ஆகவே உலகத்திலே மரித்த எல்லாரும், நல்லோரும் தீயோரும், நீதிமான்களும் துன்மார்க்கரும்,
யாராயிருந்தாலும் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயத்தீர்ப்பை சந்திக்க வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்திலே மக்கள் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் மரித்திருக்கலாம், ஆனால் ஒருவரும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை தப்பித்து கொள்ள முடியாது. அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக காட்டுகிறது. எல்லாரும் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு நியாயத்தீர்ப்பை சந்திக்கப் போகிறார்கள். ஆகவே நாம் அதை மனதிலே வைத்து இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு சாட்சியாக வாழ்வது மிக அவசியம். லூக்கா சுவிசேஷம் 21:34-36 வாசிக்க கேட்போம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நாம் வாசித்த இந்த வசனங்களிலே ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த உலக கவலைகளினாலே உலக பாரங்களினாலே நம்முடைய இருதயம் நிரப்பப்பட்டு தேவனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் இருக்கக்கூடாது. காரணமென்றால் ஆண்டவர் வரும்பொழுது வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டு இருக்கிறவர்கள் மிக கொடிய காலங்கள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே எப்படிப்பட்ட கொடூரங்கள் இந்த உலகத்திலே நடைபெறும், அப்படிப்பட்ட காலத்திலே வாழ்கிற மக்கள் ஆண்டவருக்கென்று ஏராளமான இக்கட்டுகள், பாடுகள், உபத்திரவங்கள், இரத்த சாட்சிகளாக மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள், இதன் மூலமாக தான் அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஆகவே தான் நாம் வாசித்த இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கெல்லாம் தப்பித்து தேவனுக்கு முழுவதாக நிற்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். வருகையிலே கைவிடப்படாமல் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தப்படுங்கள். ஏனென்றால் கைவிடப்பட்டால் மிக கொடிய காலங்கள் உலகத்திலே நேரிடும். அதன் வழியாக கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டும். மிக கொடிய உபத்திரங்களை சகிக்க வேண்டும். அப்படி தாங்கினால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல முடியும். ஆகவே அதை தவிர்க்கும்படி இப்பொழுதே நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் அவர் வரும்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதே தான் ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவாராக. இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாலே நாம் திடமனதாக இருந்து சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே உறுதியாக தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யும்படி இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு பிரகாசமான மனக்கண்களை நமக்கு தரும்படி நாம் வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்முடைய பாட்டு புஸ்தகத்திலே 400-203 பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். அதற்கு பிறகு நாம் ஜெபித்து இந்த ஈஸ்டர் ஆராதனையை நாம் முடிப்போம்.
நம்பிக்கை நல்கிடவே யூதாவின் சிங்கம் உயிர் எழுந்தார். விசுவாசம் நம்பிக்கை நல்கிடவே யூதாவின் சிங்கம் உயிர் எழுந்தார். முதற் பலன் இவரே துதிக்கு பாத்திரர் இரட்சகர் இயேசு உயிர் எழுந்தார். முதற் பலன் இவரே துதிக்கு பாத்திரர் இரட்சகர் இயேசு உயிர் எழுந்தார். மகிமையின் தேவன் இயேசு ஜெயமுடன் நாளிலே இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வத்தபடியால் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டு மூன்று பேர் எங்கு கூடியிருந்தாலும் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நிச்சயமாக நீங்கள் எங்கு இருந்தாலும் இரண்டு மூன்று பேர் இருந்தாலும் தேவன் அங்கே இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்கள் மத்தியிலே இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலே அதே வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கும்படி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த தேவைகளோடு இந்த நாளிலே இருந்தாலும் தேவ வல்லமை இறங்கி ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் விடுதலையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் சோர்ந்து போன இருதயங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் இந்த நாளிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆகவே யாவரும் ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே நாம் விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கப்படியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாவை ஜெயித்த தேவன், சாத்தானை ஜெயித்த தேவன், இந்த உலகத்தை ஜெயித்த தேவனாக இருக்கப்படியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இப்பொழுதே இறங்கபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பத்தின் மீது தேவ வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படி நாங்கள் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். எல்லா பலவீனம் நீங்கும்படி இப்பொழுதே தேவ வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மீது இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளை சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் இப்பொழுதே அற்புதங்கள் விடுதலைகள் ஆண்டவரே நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமை இந்த நேரத்திலே ஆண்டவரை வழங்க பண்ணும்படி இந்த நாளிலே கிருபை தருவீராக. இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை நாங்களும் பலமாய் சாட்சி சொல்லும்படி, அநேக ஆத்மாக்களை உமண்டே சேர்க்கும்படி கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக இந்த நாளிலே ஒவ்வொருவரும் ஆயத்தப்படும்படி எங்களுக்கு கிருபை தார். இவர்களுக்கெல்லாம் தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்கும்படி வேண்டுகொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வரப்போகும் கொடிய அந்தி கிறிஸ்துவின் காலத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி, உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படி நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அணி நியாயக்கமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல்
ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். காட் பிளெஸ் யூ. அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். I wish you all a very happy Easter.